Hi, hello guys, welcome to Sentube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 2023 ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆக போற பிரம்மாண்டமான ஒரு 10 படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா 10 படம் ரிலீஸ் ஆக போதான்னு கேட்காதீங்க. ஏன்னா நிறைய படங்கள் இருக்குது. நம்ம இந்த லிஸ்ட்ல 10 படம் தான் பார்க்க போறோம். முக்கியமான இந்த 10 படங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டெலிகிராம் ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட நியூ அப்டேட்ல நீங்க அதல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷனுக்காகவே ரெண்டாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் ஹாலிவுட் அப்படிங்கிற நேம்ல சோ நம்ம சென்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா அந்த சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நியூ வியூவர்ஸா இருந்தாலும் மறக்காம அந்த சேனலை செக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் சேனலோட லிங்க் கொடுத்திருக்கேன். வாங்க இப்போ 2021ல ரிலீஸ் ஆக போற முக்கியமான அந்த 10 படத்தை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் வெனம், லெட் தேர் பீ கார்னேஜ். இந்த படத்தோட அப்டேட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சோனி கொடுத்துட்டாங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுங்கன்னா இந்த படத்தோட டைட்டில மட்டும் வச்சு ஒரு ஸ்னேக் பீக் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை அந்த அளவுக்கு சீக்கிரம் வச்சிருக்காங்க. இந்த படத்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் ரிலீஸ் பண்றதா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட முழு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இந்த படத்துக்கான ட்ரெய்லரை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. 2018ல ரிலீஸ் ஆன வெனமை விட இந்த படம் செம மாஸ் காட்ட போகுது. ஏன்னா இந்த படத்துல வெனம் கார்னேஜ்னு சொல்லி ரெண்டு வெனம் வரப்போற ரெண்டு பேத்துக்கு நடுவா நடக்கிற சண்டையை வச்சு தான் அந்த படமே. ஸ்பைடர்மேனும் மேபி இந்த படத்துக்குள்ள வரலாம் அப்படிங்கிற லீக்ஸ் இருக்கு. ஆனா இந்த படத்துல கன்ஃபார்மா வருவாரா அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த படத்துல ஸ்பைடர்மேன், வெனம், கார்னேஜ் இந்த மூணு பேர் நடிக்கிற அந்த ட்ரையாங்குலர் ஸ்டோரி எப்படி இருக்க போதுங்கிறத இந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படம் செம்மையா தக்காளி தாறுமாறா இருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட் வேண்டாம். ரெண்டாவது பார்க்க போகிறது டிஸ்னிப்பால் உருவாக்கப்பட்டு இருக்க செமையான அட்வென்ச்சர் மூவியான ஜங்கிள் க்ரூஸ். இந்த படத்தில் டொயின் ஜான்சன், எம்லின்னு வேற லெவலில் நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் டேட்டு தள்ளி போய் பிப்ரவரி மாதம் 2021ல ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக படம் 25ஆம் தேதி ஜூலை மாதம்னு தள்ளி போட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை கிறிஸ்மஸ்க்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2021 கிறிஸ்மஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத விட இந்த ட்ரெய்லர்லேயே இந்த படத்தில் செமையான ஒரு ஹைப்பு கொடுத்துட்டாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரில் நம்ம டொயின் ஜான்சன் ஒரு கப்பல் ஓட்டியாகவும் இவர் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அட்வென்ச்சரான சில விஷயங்கள் சொல்லித்தர மாதிரி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்லி ஒரு ஆராய்ச்சியாளராக வந்து நம்ம டொயின் ஜான்சன்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜங்கிளுக்குள்ளே ஒரு ட்ரீயை தேடி போகிறாங்க. அந்த ட்ரீ ஒரு அதிசயமான ட்ரீ. அந்த ட்ரீயில் இருக்க இலைகளை பறித்து கொண்டு வந்து இங்கே இருக்கிற மக்களோட நோய்களை தீர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது சாகாவரத்தை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கெஸிங். ஏன்னா பல படங்கள் ஜங்கிள் ஓரியன்டாக வந்த படங்கள் எல்லாம் ஒரு மரத்தையோ இல்லை ஒரு பூவையோ வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்த பூவையோ மரத்தில் இருக்க இலைகளையோ சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு கூட பேஸ் பண்ணி இந்த படத்தில் அந்த கான்செப்டில் இருக்கலாங்கிறது என்னோட கெஸிங். ஆனால் படம் ரிலீஸ் ஆனால் தான் என்னங்கிறது தெரியும். இந்த இடத்துல எம்லியும் டொயின் ஜான்சன் இந்த க்ரூ அங்கே போய் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதும் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த படம் இருக்க போது இன்னொரு விஷயத்தை இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு முக்கியமான வில்லனை காட்டியிருக்காங்க. வில்லனோட சீன்ஸ்லாம் தெரிக்குது. இந்த ட்ரெய்லரை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லரில் இருக்கிற அந்த வில்லனை பார்த்தாலே உங்களுக்கு இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெய்லரில் அந்த வில்லனை காட்டியிருக்காங்க. மேபி அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காகவே அந்த வில்லன் அங்கே இருக்கலாம். இல்லை அந்த மரத்தில் இருக்க எந்த விஷயமும் யாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற வில்லத்தனத்துக்காக கூட அந்த வில்லன் அங்கே இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் அந்த வில்லத்தனம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் எப்படிலாம் வில்லத்தனத்தை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம டெவினா நடிச்சிருக்க எல்லா ஜங்கிள் படங்களும் மாஸ் கிட்டு கொடுத்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு தலைவரோட நடிப்பு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பார்க்க போகிற படம் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸால் அறிவிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மூவி. 2016 வந்த சூசைட் ஸ்குவாடோட ரெண்டாம் பாகமாக வெளிவர போகிற த சூசைட் ஸ்குவாட் மூவி தான். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யூனிட் இன்னும் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் 2021 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை. ஏன்னா இன்னும் ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒர்க்கு போயிட்டு இருக்குதுங்கிறது தான் அப்டேட்டு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது ஜேம்ஸ் கன். இன்னொரு விஷயம், ஜேம்ஸ் கன் எப்பயுமே ஒரு புது குருவை வச்சு தான் மிகப்பெரிய ஹிட் அடிப்பாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் கார்டின் ஆஃப் த கேலக்ஸி ஒரு புது சின்ன குரூவை வச்சு இவர் எந்த அளவுக்கு படத்தை கிட் கொடுத்தாருங்கிறத நீங்க அந்த படத்தை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் இவர் இதுதான் ட்ரை பண்ண போறாரு. வில் ஸ்மித் போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பாட்டாளர்லாம் அந்த படத்தில் கிடையாது. இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸும் புது புது கேரக்டர் உருவாக்கப்பட்டது தான். அண்ட் ஆல்சோ மார்க் டிராஃபி மட்டும் ஹார்லி குவினா அதே கேரக்டர்ல இருக்க போறாங்க. அண்ட் ஆல்சோ புது அப்டேட்டா நம்ம ஜான்சினா பீஸ் மேக்கரா இந்த படத்தில் வரப்போறாரு. அவரோட நடிப்பு எப்படி இருக்க போறோங்கிறது இந்த படத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் எல்லா கேரக்டரையும் எப்படி அவுட் புட் எடுக்க போறாரு அப்படிங்கிறதும் இந்த படம் எந்த அளவுக்கு கிட்ட
அடிக்க போகுது அப்படிங்கிறதும் ஜேம்ஸ் கன்னோட கையில் தான் இருக்குது. இந்த படம் 2021 ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டேட் தள்ளி போகலாம். ஆனால் ரிலீஸ் ஆனால் செம மாஸ் சம்பவம் காட்டுங்கிறது கண்டிப்பாக நிச்சயம். ஹார்லி குயின் 2016 சூசைட் ஸ்குவாட்லேயே ஒரு மிகப்பெரிய உமன் பேஸ்டு ஃபேன்ஸை உருவாக்கிட்டாங்க. இவங்களோட இந்த நடிப்பை இந்த படத்தில் பார்க்கறதுக்காக நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் தக்களை தாறுமாறாக நடிக்க போகிறாங்கிறது மட்டும் உறுதி. ஏன்னா இவங்களுக்கு இந்த படத்தில் லீட் ரோல் கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும்தான் மெயின் ரோல் மாதிரி காட்டப்படுதுங்கிறது தான் லீக்ஸு. இவங்க தான் மெயினாக அந்த குரூவையே வழி நடத்துகிற மாதிரியும் இவங்களோட கடலின் கீழே தான் இந்த குரூ நடக்கிற மாதிரியும் தான் இப்போதைக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து வந்துட்டுருக்க சில அந்தந்த லீக்ஸில் சொல்லப்படுது. ஸோ இவங்களை வச்சு இந்த படம் எடுக்கும்போது உமனிஷம் அதிகமாகவே தெரியலாம். இல்லைன்னாலும் கண்டிப்பாக இந்த படத்தை பல பேத்துக்கு இவங்களோட ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும் இவங்களோட அந்த கிறுக்குத்தனமான காமெடி சீன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிறத எந்த மாற்ற கருத்தும் இல்லை. லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற படம் எஸ்கேப் ரூம் 2. இந்த படம் 2019 ரிலீஸ் ஆன எஸ்கேப் ரூமோட சீக்குவல் இரண்டாம் பாகம் தான் இந்த படம். முதல் பாகத்தோட மாபெரும் வெற்றி தொடர்ந்து தான் இந்த படத்தை இப்போ இயக்கிட்டு இருக்காங்க. சோனி பிக்சர்ஸ் இந்த படத்தை எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த படத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா இந்த படம் 2020 டிசம்பர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கொரோனானால இந்த வருஷம் ரிலீஸ் ஆகல. அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோனி பிக்சர்ஸ் இந்த படத்தை கன்ஃபார்மா எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறோம் எந்த மாசம்ங்கிறத சொல்லல. ஆனா 2021ங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை சோனி வெளியிடல. ஆனா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கேம் பிளானோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். ஏன்னா 2019 ரிலீஸ் ஆன படத்துல 6 பேர் கொண்ட குழு ஒரு $10,000 ஒரு கேம் விளையாட போய் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத செமையா காட்டியிருப்பாங்க. அதை விட ஒரு த்ரில்லிங்கான சீக்குவலா தான் இந்த படம் அமைங்கிறதுல எந்த டவுட் வேணும். 2021 எந்த டேட்ல எந்த மாசத்துலங்கிறத இவங்க அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற படம் நோ டைம் டு டை. 007 ஜேம்ஸ் பாண்ட் கான்செப்ட்ல வர போற இந்த படத்துல நம்ம டேனியல் கிராக் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர்ஸை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. ட்ரெய்லர்ல தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம டேனியல் கிராகோட நடிப்பு செமையா இருக்கு. இந்த 007 ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸுக்கு ஒரு முடிவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸ்ல நிறைய படம் வந்துருச்சு. நம்ம ஜேம்ஸ் பாண்ட் 007 இந்த படத்துல ஒரு சயின்டிஸ்ட கடத்திடுறாங்க. அவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக நம்ம ஜேம்ஸ் பாண்ட் ஆல்ரெடி ஒரு உலகளாவிய உலக இவர் எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க இந்த புது வில்லன் யார் அப்படிங்கிறது தான் அந்த படமே. வில்லத்தனத்துக்கு அளவு இருக்காது. நம்ம ஆள் அவங்கள காப்பாத்த போறப்ப நம்ம ஆள் பண்ற ஆக்ஷன் சீன்ஸுக்கும் அளவு இருக்காது. சோ இந்த படம் 2021 ஆண்டு ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆகுங்கிற எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணுவோம். ஆறாவது பார்க்க போகிற படம் காட்ஸிலா வர்சஸ் காங். காட்ஸிலாக்குன்னு ஒரு செட் ஆஃப் சீரியஸ் மூவிஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி காங்குக்குன்னு செட் ஆஃப் சீரியஸ் மூவிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு சீரீஸில் இருக்க ரெண்டு மான்சர் விலங்குகளும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படம் அடுத்த வருஷம் மே மாதம் 21 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலைனாலும் இதுக்கான ஒரு ஸ்னேக் பீக் வீடியோ மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கே இந்த படத்துக்கான ஹைப்பை வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. ரெண்டு விலங்குகளும் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ். இது ரெண்டுமே நல்லதா தான் அந்தந்த படங்களில் காட்டப்பட்டுச்சு. இப்போ இது ரெண்டுகளும் சேர்ந்து ஒன்றா அடிச்சுக்கும் போது பூமியில் இருக்க மனுஷங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, இதனால எந்த விலங்கு உயிர் பெறப்போகுது, எந்த விலங்கு சாகப்போகுது, இல்லை ரெண்டு விலங்கிலையும் போட்டு தள்ளிட்டு மனித குலம் மட்டும் தனியாக வாழப்போகுதா அப்படிங்கிறத அந்த படத்தோட கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவோம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவது பார்க்க போற படம் கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஆஃப்டர் லைஃப். இந்த படத்தோட முதல் பாகம் 1984 ரிலீஸ் ஆயிருச்சு. 89 இரண்டாம் பாகமும் 2016 மூன்றாம் பாகமும் இது நாலாவது பாகம். இந்த சீரீஸ்ல நாலு படம் வந்திருந்தாலும் இந்த சீரீஸை இந்த படத்தை இப்போ இவங்க சின்ன பசங்களை வச்சு மூவ் பண்ண போறாங்க. எல்லா படங்களும் சின்ன பசங்களை வச்சு மூவ் பண்ண கிடையாது. இந்த படத்தை சின்ன பசங்களை வச்சு மூவ் பண்ணா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரையல் பார்க்க போறாங்க சோனி. இந்த படத்துக்கான அப்டேட்டும் ட்ரெய்லரும் கொடுத்துட்டாங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. செம்மையா மாஸ்க் கட்டிருப்பாங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோஸ் சின்ன பசங்க அவங்க கிராண்ட் ஃபாதர் வீட்டில் இருக்கிற அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோடனே இவங்களுக்கு கிராண்ட் ஃபாதரோட காரும் அந்த கோஸ்ட்டை பிடிக்கிறதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் கிடைச்சிருது. இந்த கோஸ்ட்டை பிடிக்கிற களத்தில் இவங்க இறங்குறாங்க. காமெடி கலந்த இந்த ஆக்ஷன் சீன்ஸ் தான் இந்த படமே. செமையா இருக்க போதுங்கிறது மட்டும் நிச்சயம். ஜூன் மாதம் 11 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க சோனி. இந்த படம் எப்படி இருக்க போதுங்கிறத அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். படம் செம ஃபன்னாக காமெடியாக ஆக்ஷனாக இருக்க போகுது. சின்ன பசங்களை வச்சு எடுக்கும் போதே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக கொடுத்து வேற லெவலில் பண்ணியிருப்பாங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. நம்ம லிஸ்ட்ல எட்டாவது பார்க்க போற படம் த கிங்ஸ்மேன். 2014 மற்றும் 2017 ரிலீஸ் ஆன கிங்ஸ்மேன் படங்களோட இது ப்ரீக்வல் மூவி தான். அதாவது கிங்ஸ்மேன் டீம் எப்படி உருவாச்சு, யாரால உருவாக்கப்பட்டது, எதுக்காக உருவாக்கப்பட்டது, எந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இந்த படம் இருக்க போகுது. இந்த படம் மேபி வேர்ல்டு வார் 1 நடந்த கான்செப்ட பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க ட்ரெய்லர்லயே அதுக்கான வீடியோ லீக்ஸ் கொடுத்துட்டாங்க. வேர்ல்டு வார் 1 அப்ப ஏதோ ஒரு காரணங்களுக்காக தான் இந்த கிங்ஸ்மேன் டீம் உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த கிங்
கிங்ஸ்மேன்கான சீரீஸே வந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த மூவி இருக்க போகுது. ஸோ இந்த படம் வரும்போது பார்ப்போம். கண்டிப்பாக கிங்ஸ்மேன் சீரீஸில் வர படங்கள் எல்லாமே வேறு லெவலில் ஃபைட் சீக்வன்ஸும் ஆக்ஷன்ஸும் இருக்கும், அதில் எந்த விதமான குறையும் இருக்க போகிறதில்ல. ஸோ 2021 ரிலீஸ் ஆக போகிற இந்த கிங்ஸ்மேனுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவது பார்க்க போகிற படம் டாப்கன் மாவரிக். இந்த படம் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆயிருக்கணும், ஆனால் சில பல கொரோனா காரணங்களால் இந்த படத்தை 2021 தள்ளி போட்டாங்க. ஜூலை 2 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த படம் 1986 ரிலீஸ் ஆன டாப்கன்னோட 2 பாகம் தான் இந்த மூவி. அதுலேயும் நம்ம டாம் க்ரூஸ் வேறு லெவலில் நடிச்சிருப்பாரு. டாம் க்ரூஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரியல் ஸ்டன்ட் பண்ணுறவர். இவர் கிரீன் ஸ்க்ரீனோ இல்லை டூப்போ போட்டு பண்ணுறாள் கிடையாது. இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஓருக்காக பயன்படுத்துகிற ஜெட் இன்ஜின்ஸை இவரே ஓட்டியிருக்காரு. இவர் அதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்காரு. மிஷன் இம்பாசிபிள்ல எப்படி ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு 6 ட்ரைனிங் எடுத்து அதை ஓட்டினாரோ அதெல்லாம் ரியல் ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த ஜெட் இன்ஜின்ஸ்லயும் இவர் ஸ்டன் பண்ணிருக்காரு. இந்த ஜெட்ல எல்லாம் ஸ்டன் பண்றதுங்கிறது அவ்வளவு செலவு. டாம் க்ரூஸ்னு ஒரு த்ரில் வேணும்ல, அவரோட ரியல் ஆக்ஷன் காட்டணும்ல, அதுக்காகவே தலைவர் தன்னோட உயிரை பணைய வைக்கிறாரு. டாம் க்ரூஸோட ரசிகர்கள் இந்த படத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரே வருஷம் தான், ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த படத்தை நம்ம சம மாச த்ரில்லிங்க தியேட்டர்ல பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது பார்க்க போகிற படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9. நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ஃப்ரான்ச்சைஸில் எந்த படத்தையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெரி மாசாக இருக்கும். நம்ம வெண்டீசல் டீம் என்னென்னலாம் சேட்டப் பண்ணுறாங்க காரை வச்சு அப்படிங்கிறத அந்த படமாகவே இருக்கும். இந்த க்ரூவில் இப்போ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, நம்ம ஜான்சினா. இவருக்கான ரோலை எப்படி பண்ணியிருக்காருங்கிறத நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மாஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தோட ட்ரெய்லரை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ தெறி கூப்பிட்டுருக்காங்க படத்தில். ஆக்சன் சீன்ஸும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்க போகுது. படத்தை 28 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த 10 படங்கள். ஸ்டாப், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது. இந்த படங்கள் மட்டும்தான் 2021 ரிலீஸ் ஆகுதா, இல்லை மிஷன் இம்பாசிபிள் போன்ற மிகப்பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுதே அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த 10 படங்களை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களே நம்ம சென்டிவ் ஃபேமிலி கூட வச்சுருங்க. நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லுக்கு கிளிக் பண்ணி வச்சுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலோட 2வது சேனல் மிஸ்டர் ஹாலிவுட் டப்புக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்படியே அங்கேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லுக்கு கிளிக் பண்ணி வச்சிருங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை, அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், சென்டிவ், பை பை.